இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது. அந்த மூன்று கடமைகளிலே அதை மட்டும் நீங்கள் செய்தால் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்டுவேன் என்று கூறினான். இந்தியாவையே வல்லரசாக மாற்றக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே நான் உரையாற்றுகின்ற காரணத்தினால் இதனை நான் பேசுகின்றேன். இது கதையல்ல, நிஜம். அப்போது அங்கு கூடியிருக்கின்ற மாணவர்களை பார்த்து அவன் சொன்னவுடன் ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், முதல் கடமை இளைஞர்களுக்கு என்ன? அமெரிக்காவை விட ரஷ்யா வல்லரசாக வேண்டும் என்று கூற படியுங்கள்னா. ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்க படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டபோது படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், ஏழை மாணவர்கள் படியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்பது எழுதாத சட்டம்.